ஹாய் வியூவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ்ச்சல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் அதிகமான கார்களை விற்று முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார் கம்பெனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக மாருதி சுசுக்கிங்கிற கார் கம்பெனி தான். இந்திய மக்களும் மாருதி கார்களை நம்பி விரும்பி அந்த கார்களை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டவுட் மக்கள் மத்தியில் வந்திருக்கு, மாருதி கார் சேஃப்டியான காரா இல்லையா அப்படிங்கிறது. இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார் கம்பெனிகளும் தங்களுடைய கார்களை குளோபல் என்கேப் கிராசஸ் ரேட்டிங்கில் உட்புகுத்தி அந்த காருக்குண்டான ஸ்டார் ரேட்டிங்கை வாங்கிட்டு இருக்காங்க. அதில் ஒவ்வொரு கார்களுமே பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிட்டு இருக்கும்போது மாருதியினுடைய கார்கள் 0 அல்லது 1, 2 இப்படின்னு வாங்கிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய ஒரு காரணமாக மக்கள் மத்தியில் மாருதி கார்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய டவுட் சேஃப்டியில் இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்பிட்டுவின் மாருதியினுடைய சிஇஓ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாருதியினுடைய ஒவ்வொரு கார்களும் இந்தியன் கார் ரெகுலேஷன்ஸில் என்னென்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்களோ அது எல்லா சேஃப்டி ஆஸ்பெக்ட்டுமே உற்பத்தி தான் எடுத்துட்டு வராங்க. இதனால இந்தியன் கார் மார்க்கெட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு மாருதி கார்களும் சேஃப்டியான கார் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி இருக்காங்க. இருந்தாலும் இந்தியன் கார் மேக்கரான டாடா, இந்தியன் கார் மேக்கரான மஹிந்திரா இந்த ஒரு பதிலை சொல்லல, அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு கார்களையுமே குளோபல் என்கேப் கிராசஸ் ரேட்டிங்ல உட்புகுத்தி அதிலிருந்து ஸ்டார் ரேட்டிங் எடுத்து அதை மக்கள் மத்தியில் கொடுத்து அதுக்கப்புறமா அந்த காரை மக்கள் மத்தியில் எடுத்துட்டு வராங்க. பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் ரேட்டிங்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்குள்ள காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய மக்கள் ஒவ்வொருத்தங்களும் தங்களுடைய சேஃப்டியை அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் மாருதிக்கு எங்கேயோ ஹிண்டாக இருக்கு. ஸோ இதனுடைய காரணமாக ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட்டை மாருதி கூடிய சீக்கிரமே கொடுக்க போகிறாங்க. அதுவும் எக்கனாமிக் டைம்ஸ்ங்கிற ஒரு மிக முக்கியமான நியூஸ் பிளாட்ஃபார்மில் ஒரு ஆர்டிக்கலாக வந்திருக்கு. அதாவது மாருதி டொயோட்டா இவங்க ரெண்டு பேருமே ஜாயின் வெஞ்சரில் ஒரு புது எஸ்யூவி காரை உருவாக்க போகிறாங்க. அந்த ஒரு எஸ்யூவி கார் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கக்கூடிய அளவில் மிகவும் உறுதித்தன்மையான ஒரு அட்டகாசமான சேஃப்டியோட அந்த காரை இந்தியன் கார் மார்க்கெட்ல எடுத்துட்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய அதே நேரத்தில் சந்தோஷப்பட வைக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு நியூஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ நாம இன்னைக்கு இந்த ரிவியூவில் மாருதி பிளான் பண்ணிக்கக்கூடிய இந்த ஒரு புது எஸ்யூவி கார், எந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய கார், இந்த கார் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இந்த கார் எப்போ இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேட்டிவ் ரிவியூ தான் பார்க்க போறோம். இப்போ அந்த ரிவியூக்கு அடி போகலாம். இந்த ரிவியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். குளோபல் என்கேப் கிராசஸ் ரெடிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி கிடையாது, இது ஒரு குளோபல் கமிட்டி. அதாவது உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி, அதில் குறிப்பாக அவங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கு என்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் தேவை அப்படிங்கிறத எடுத்து அதுக்கு தனியாக டிசைன் எலமெண்ட்டை வச்சு அந்த டிசைன் எலமெண்ட் மூலமா ஒவ்வொரு காருமே அவங்க டெஸ்ட்டுக்கு கொடுத்து அதனுடைய சேஃப்டி ரேட்டிங்க கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் கார் மேக்கரான டாடா, மஹிந்திரா அவங்களுடைய ஒவ்வொரு கார்களையும் அவங்களாவே முன் வந்து கொடுத்து அதனுடைய சேஃப்டி டெஸ்ட் ரேட்டிங்கை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. மாருதியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு கார் கூட மாருதி முன் வந்து கொடுக்கல. ஒவ்வொரு மாருதி கார்களையுமே குளோபல் என்கேப்ங்கிற அந்த ஒரு கமிட்டி டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணி அவங்க டெஸ்ட்டுக்கு உட்புத்தி அவங்க ஸ்டார் ரேட்டிங்க கொடுத்துருக்காங்க. அதுல வந்த ஒவ்வொரு ஸ்டார் ரேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா பலினோ, விசாரா பிரிசா, எர்டிகா இது போன்ற கார்களை தவிர்த்து மற்ற எல்லா மாருதி கார்களுமே 0 அல்லது 1 மேக்சிமம் 2 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்காங்க. பட் ஃபியூச்சரில் மாருதி கண்டிப்பாக அட்டகாசமான சேஃப்டி ரேட்டிங்கோட ஒரு புதுமையான ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நம்ம அந்த புது எஸ்யூவி கார் நல்ல சப்ஜெக்ட்ல அப்படி வரலாம். டொயோட்டா மாருதி இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த ஒரு புது காரை டிசைன் பண்ண போகிறாங்க. இந்த கார்க்குன்ற பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் டொயோட்டானோட ஜான் வெஞ்சரில் இருக்கக்கூடிய டெஹாட்ஸோ அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் கார் கம்பெனி தான் இதனுடைய பிளாட்ஃபார்மை உருவாக்க போகிறாங்க. ஆல்ரெடி இந்த ஒரு பிளாட்ஃபார்மை அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் இப்போதைக்கு ஏஷியன் கண்ட்ரீஸில் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பிளாட்ஃபார்மை இந்தியன் கார் மார்க்கெட்ல எடுத்துட்டு வர போறாங்க. இப்போ கரண்ட மாருதி பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல ஹார்டெக் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வச்சிருக்காங்க. இது ஒரு லைட் வெயிட் அதே டைம்ல ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணாம இந்த ஒரு புத்தம் புதிய பிளாட்ஃபார்மை இந்தியன் கார் மார்க்கெட் எடுத்துட்டு வந்து அதில் தான் இந்த எஸ்யூவி காரை உருவாக்க போறாங்க. இந்தியன் கார் மார்க்கெட்ல எஸ்யூவி செக்மெண்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஹிண்டாயோட கிரேட்டாங்கிறது அட்டகாசமான செல்லிங் ரேஷியோ கொடுத்துட்டு ஒரு காரா இருந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் மாருதி கிட்ட ஹிண்டாய் கிரேட்டாவுக்கு கம்பீட் பண்ணக்கூடிய அளவில் எந்த ஒரு காரும் கிடையாது. மாருதி கிட்ட கூட விசாரா பிரிசா, அதுக்கு அடுத்து கூட எஸ்கிராஸ், அந்த எஸ்கிராஸ்க்கு அடுத்து வேற எந்த ஒரு எஸ்யூவி காரும் கிடையாது. எஸ்கிராஸ் பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் கிரேட்டா காருக்கு கூட கம்பீட் பண்ணக்கூடிய அளவிலான ஒரு கார் கண்டிப்பா கிடையாது. சோ அதனுடைய அடிப்படையை வச்சு பார்க்கும்போது ஹிண்டாய் கிரேட்டாவுக்கு அப்போஸ் பண்ணக்கூடிய அளவில், அது ஹிண்டாய் கிரேட்டாவுக்கு கம்பீட் பண்ணக்கூடிய அளவில் ஒரு அட்டகாசமான புது எஸ்யூவி கார் தான் இந்தியன் கார் மார்க்கெட்ல மாருதி எடுத்துட்டு வர போறாங்க. இந்த கார்ல என்ன ஃபியூவல் ஆப்ஷன் வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா பெட்ரோல் மட்டும்தான் இருக்க போது. டீசல் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாது. 2023 டீசலுடைய அடுத்த ஒரு பிஎஸ்6 நாம்ஸை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இதன் மூலமா நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம், இப்பவே கரண்டா இருக்கக்கூடிய பெட்ரோல் கார்ல இருந்து டீசல் காருங்கிறது 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகப்படியான அமௌண்ட்ல இருந்துகிட்டு இருக்கு. 2023 பிறகு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 1,80,000 ரூபாய் வரைக்கும் டீசல் இருந்து பெட்ரோல் கார் வேரியண்ட்டுக்குண்டான பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஒரு செக்மெண்ட்டை ஃபில் பண்ணக்கூடிய அளவில் மாருதி தங்களுடைய கார்களில் ஹைபிரிட் டெக்னாலஜியில் இன்ஜின்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. ஸோ வரக்கூடிய புதிய எஸ்யூவி செக்மெண்ட் காரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலை மட்டும் தான் கொடுக்க போகிறாங்க, ஆனால் அதே நேரத்தில் ஹைபிரிட் டெக்னாலஜியோட இருக்கக்கூடிய ஒரு காராக இருக்கும். ஸோ இதன் மூலமாக
நார்மல் பெட்ரோல்லேருந்து நீங்கள் ஒரு 70,000 ரூபா வரைக்கும் அதிகமாக கொடுத்தீங்கன்னா நல்ல எக்கனாமிக் பேக்கேஜோட ஒரு அட்டகாசமான ஹைபிரிட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு மாருதி சுசுக்கி எஸ்யூவி கார் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ஒரு புது எஸ்யூவி காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு பொருந்து வரக்கூடிய மேக்ஸிமமான ஃபீச்சர்ஸையும் கொடுக்க போகிறாங்க. ஒரு பக்கமான இன்ஃபோர்டமெண்ட் சிஸ்டம் இருக்க போது இதில் கனெக்டர் கார் டெக்னாலஜி கொடுக்க போகிறாங்க. இது எல்லாமே கடந்து இந்த காரில் ஆப்பிள் கார் பிளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, நேவிகேஷன், ஜிபிஎஸ் எல்லாமே உற்பத்தி கொடுக்க போகிறாங்க. டிசைன் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வரக்கூடிய மேக்ஸிமமான டிசைன் ஆஸ்பெக்டையும் இந்த காரில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இந்த கார் முழுக்க முழுக்க சேஃப்டியில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்குறதுனால இந்த காரோட சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் 6 ஏர்பேக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே கடந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுக்க போகிறாங்க. ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம், எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட், ப்ரீடென்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் சீட் பெல்ட்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது மாதிரிப்பட்ட தேவைப்படக்கூடிய எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே இந்த காரில் உற்பத்தி கொடுப்பாங்க. ஆட் ஆனால் இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனராமிக் சன்ரூஃப் வரதுக்கான சான்சஸும் இருக்குது, 360 டிகிரியில் கேமரா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கன்க்ளூஷனாக மாருதி சுசுக்கி பிராண்டை விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்குமே இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நெருடலுங்கிறது மாருதி காரில் டாட்டா மாதிரியோ அல்லது மஹிந்திரா கார்கள் மாதிரியோ ஒரு அட்டகாசமான சேஃப்டி இல்லை அப்படிங்கிற ஒரு நெருடல் எல்லாருக்கிட்டும் இருந்துகிட்டு இருக்கு. பட் கண்டிப்பாக வரக்கூடிய 2022 கடைசி பாகம் அல்லது 2023 துவக்கத்தில் மாருதி அட்டகாசமான சேஃப்டி ஆஸ்பெக்டோட உள்ள ஒரு புது பிளாட்ஃபார்மை இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ங்கிறது உறுதியான தரமான மாருதி கார்கள் இந்தியன் கார் மார்க்கெட்ல மக்கள் மத்தியில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த இன்ஃபர்மேட்டிவ் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னொரு விவரம் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.